அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சிப்ஸ் தின்னு தின்னு அது இதுன்னு தின்னு தின்னு கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் கர்ப்பிணி பெண் மாதிரி ஒரு தொப்பை போட்டுக்கிச்சு மக்களே. ஐயோ என்னடா இது, எழுதி கூட இல்ல அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு டெய்லியும் பாத்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் அப்படி வாக்கிங் போகல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இருக்க சொல்றேன் அதுக்கு முன்னாடி இருங்க இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி வாக்கிங் போற என்னது அப்படின்ட்டு வாக்கிங் போகல தான் திடீர்னு எனக்கு வந்து வானத்துலேருந்து ஏதோ ஒன்று விழுந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த லேசர் லைட் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் லைட் உங்களுக்கு கையில் அடித்து பழக்குன்னு ஓட்டையே போட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். பட் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பண்ணிட்டாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு பேட்டரி கொடுத்துக்கிறேன், அதுக்கு சார்ஜர் கொடுத்துக்கிறேன், அடுத்தது ஒரு கீ வேறு கொடுத்துக்கிறேன். ஏன்னு தெரியுமா, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் லேசர், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இதை ஆன் ஆஃபே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஏன்னா சின்ன குழந்தைங்க எடுத்து பழக்கம் கண்ணில் அடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் போச்சுக்கணும் போயிடும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு நான் இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கண்ணில் அடிச்சிக்காதீங்க, லேசர் லைட் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இது வீடியோ தான் ஓகேங்களா. வீட்டில் யாரோ பேரண்ட்ஸ் பட்டிருந்தீங்கன்னா லேசர் லைட்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சரே. இப்போ நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் வாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி உள்ள போட்டாச்சு, ஜஸ்ட் சிம்பிள் மக்களே, இது அன்பாக்சிங்லாம் ரொம்பலாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் கையில் அடிச்சு இது ஓட்ட போட்டு வர ஓட்ட போட்டு காமிக்க போகிறோம் ஓகேங்களா. என் கையை ஓட்ட போட போது இப்போ எல்லாரும் நேரடியாக பார்க்க போகிறீங்க, இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர் லைட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன எவ்வளோ ரேஞ்ச் போகுது அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் நான் காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் நிறையா. இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் நைட் ஆகிட்டும் ஓகே மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லேசர் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேலே கேப் இருக்கும், அந்த கேப்போடு நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டாராக வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே வேட்டு வழி வச்சாலும் நல்லா ஜாலியாக டிஸ்கோ லைட் மாதிரி இருக்கும். அடுத்து அந்த கேப் கழட்டிட்டு அடிச்சிங்கன்னா அப்படியே ரேஞ்சு போகும், இங்கே பாருங்க கிட்டத்தட்ட டேங்கு அப்பா. ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்க போல எப்படின்ட்டு எப்படி இருக்குதுன்னு சத்தியமாக தெரியல, பட் நேரில் நான் பார்க்கல, எங்கேயோ போய் அடிக்குது, எங்கேயோ இருக்க பில்டிங்கில் எங்கேயோ இருக்க டவரில் போய் அடிக்குது. ஸோ செம்ம பவர்ஃபுல் மக்களே இதை அப்பா டே, இந்த மாதிரி லேசர் லைட் சத்தியமாக நான் பார்த்ததில்ல சின்ன வயசுலேருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, டிஸ்அட்வான்டேஜாக எப்படி மற்றவங்க மேலே அடிக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூமில் அடித்தா டிஸ்கோ லைட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம இதை கையில் அடித்தோம் பொசுக்குன்னு ஓட்டையே கூட போட்டுக்கோம் ஓகேங்களா. இப்போ நான் அதை ட்ரைலர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே இப்படி சுடுது, அப்படி கையில வச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓட்டையே போட்டுரும், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாக் மார்க்கே விழுந்துடும். இங்கே பாருங்கள் செம்மையை சுருக்குன்னு சுடுவோம், அதை நீங்கள் கை எடுத்துட்டா ஓகேங்களா. இப்போ கை எடுக்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்ட போட்டுரும் உங்கள் கை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டாசு வெடிக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஊசி பட்டாசு வெடிக்குதா அந்த லேசர் லைட்டுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கல. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது, கடைசியாக நெருப்பட்டி வச்சே பற்ற வச்சு வெடிய வச்சு வச்ச மக்களே, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா இன்னும் பற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பலூன் வச்சு ஓட்ட போடலாமான்னு பார்த்தா பலூன் காத்துருக்குள்ளே ஓட்ட போடலாம். பட் இப்படி வச்சு இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணால் அப்படியே லைட் அடித்து ஓட்ட போட்டுருது. பட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நார்மல் நீங்கள் வச்சுருங்க லேசர் லைட்டோட இது டபுள் மடங்கு பவர்ஃபுல்லான லேசர் லைட். பட் இதோட பவர்ஃபுல் லேசர் லைட்லாம் இருக்குது, பட் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதே பார்த்தீங்கன்னா சொட்டாலே சி கையில் பட்டாலே சுருக்குது. ஸோ இதோட பவர்ஃபுல்லாம் கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சரஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓட்ட போடுதான்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து லைட்டாக ஓட்டப்படுது. இதே நீங்கள் வந்து ஏதாச்சும் பூத கண்ணாடி வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஓட்ட போட்டோம் பட்டுனு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த லேசர் லைட்டில் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு லேசர் லைட் பிடிக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பா